ஒரு தடவை வண்டியை நான் ஓட்டவா? வண்டி உனக்கு ஓட்ட தெரியுமா? சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டியிருக்கேன். ஒரு தடவை நான் ஓட்டிக்கிறவா? சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி பழகும் போது எங்க அப்பா பின்னாலதான் ஓடி வருவாரு. பழுந்ததுக்கப்புறம் என் அப்பாவை பின்னாடி உட்கார வச்சுதான் ஓட்டி ஆறுவேன். இனிமேலாவது அந்த கம்மன்ற பையகிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கப்பா. இங்கே எங்க அப்பா நேத்துல இருந்து ஆள காணா? என்னடா சொல்ற? நாங்களே உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு நினைச்சுக்கிறோம், நீ எங்கிட்ட வந்து கேக்குற? உங்களுக்குலாம் தெரியாது, வச்சுக்கிறேன். வீட்டில் இருந்தாலும் தொல்ல, வெளியில போனாலும் தொல்ல, ஒரே இம்சியா போசியா அந்த ஆளோட. அடே, அவன் செவனாண்டி செத்ததுலேருந்தே ஒரு மாதிரியாகவே இருந்தான்டா. எங்கே போயிருப்பான்? நான் வந்தது உனக்கு அது கஷ்டமா பிள்ள? எனக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நாலு கசங்கி போன சட்டையை தேய்ச்சாவது உன் சுருங்கி போன வயிற்றுக்கு என்னால் சோறு போட முடியாதா ஐயா? அந்த நம்பிக்கையில் தான் பிள்ள நான் உன் நேரில் தேடி வந்தேன். என்ன, என் கூட்டுக்காரங்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். பாவ கிடந்து தேடுவாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு வாயா, நான் என்ன சோறாக போட மாட்டேன். போகும்போது அள்ளிக்கிட்டா போகிறோம். ரொம்ப தங்கமான மனசு பிள்ள. உன் மனசு யாருக்கு வரும்? நீ வர்ற கஷ்டத்தில் எங்களுக்கெல்லாம் கத்தி ஊத்துறேன்னு சொல்கிற பாரு. நினைக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னடா இந்த பக்கம் எங்கே வந்து என்ன காரியம் பண்ணிக்கிறீங்க? எந்திரி, நம்ம விட்டு போகலாம். யோ, அண்ணன் தான் சொல்கிறாருல்ல, வாயா. இதுதான் என் வீடு இன்வால்வ்பட்டு இங்கே தான் இருக்க போகிறேன். ஓ மொண்டாட்டி வந்து இங்கே எச்சு துப்புறேன், அங்கே படுத்துருக்கேன், எந்திரிக்கிறதுலன்னு வேலைக்காரன மாதிரி வேலை வாங்கிட்டுருக்கா. 8 ஏக்கர் என் சுய சம்பாத்தியம். என்னை யார் கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்டா நான் எழுதி வைப்பேன். இவளுக்கு எழுதி வச்சுட்டு நான் இனிமேல் இங்கேயே இருந்துட போகிறேன்டா. போங்கடா. உன் பிரச்சனை சொல்லி ஓடி வந்து இங்கே படுத்துக்கிட்ட, நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனை வருங்கிறத கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா? எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, நாளைக்கு நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது. கொப்பை எங்கே இருக்கான்? கொள்ளவன் கோத்திரம் கொடின்னு நாளைக்கு 1000 கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த அசிங்கத்தெல்லாம் சொல்ல முடியுமா? இங்கே வந்து படுத்து கேவலப்படுத்திட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். தள்ளி உனக்கு தள்ளி. ஏய், அவளை தூக்கி போட மிதிடலாம். ஏய், அடிக்காதடா அவளை. ஏய், என் கூட்டுக்காரன்னு தெரிஞ்சா உன்னை கூட்டுருவாங்கடா. ஏய், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோண்டா. அவன் கூட பார்க்க போலீஸ் சொல்லுவேன். பரவாயில்ல, இருந்தா அவன சொல்லுவேன். இடுப்பு ஓடுல, தவிர வீட்டுல கிடக்கு. அண்ணன் தூக்கி போடுறான் வண்டியில.